அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான சின்ன பூ செய்ய போகிறோம். வாங்க, அந்த பூ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெடியா? இந்த பூ செய்கிறதுக்கு நமக்கு ரெண்டு சதுர வடிவமான காகிதம் தேவை. ஒன்று பூக்கு, இன்னொன்று கீழே கூடிய இலைக்கு. அந்த பூக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்ணத்தில் காகிதம் எடுத்துக்கோங்க. அதை சதுரமாக எடுத்துகிட்டு இரண்டு முனைப்பகுதி ஒன்றா வர மாதிரி மடிங்க. இப்போ பாருங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி அதை சரியாக எடுத்துகிட்டு அதன் பிறகு திரும்ப கீழேருந்து மேலே மடித்து அடுத்த ஒரு முக்கோண பகுதியை நீங்கள் உருவாக்குங்க. உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு இதே மாதிரி முக்கோணமாக மடிச்சிருங்க. நான்கு பக்கமும் மடித்த பிறகு இந்த முக்கோண பகுதி நம்ம கிடச்சிரும். அதன் பிறகு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை மேலாக மடிக்கணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு ஓட்டணும். அந்த மேலே கூடிய முக்கோணத்துக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு ஓட்டணும். ஆனால் கீழ்ப்பகுதி வந்து நடுவில் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னாடியே அந்த மடித்த மடிப்பு இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதையும் மடிக்கணும். இந்த ரெண்டு கேப்பும் வந்து உங்களுக்கு சரியாக இருந்ததுனால தான் பார்க்குறதுக்கு அந்த பூ வந்து அழகாக இருக்கும். இப்போ பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிய பிறகு என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக காகிதத்தின உள்பகுதியில் மடிச்சிருங்க. ரொம்ப பெருசாக மடிச்சிடாதீங்க, பூவுடைய அந்த வடிவம் மாறிடும். இப்போது இதையும் அதே மாதிரி மடிச்சிடலாம். அதாவது வலது பக்கம் மடித்த மாதிரி இடது பக்கமும், இடது பக்கம் மடித்த மாதிரி வலது பக்கமும். இப்போ நமக்கு ஒரு பூ கிடச்சிருச்சு, சரியா? நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சூப்பராக வந்திருக்கும். இப்போது அந்த பூவை உரம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கீழே அதுக்கான இலை பகுதி செய்யலாம். அதுக்கு ஒரு சதுரமான பேப்பர் தான் தேவை. வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் அந்த பேப்பரை முக்கோணமாக மடிச்சிருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ அந்த பேப்பரை பிரித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது நம்முடைய வலது கை பக்கத்தில் இருக்கக்கூடிய காகிதத்தை முக்கோணமாக ஒட்டணும், அதாவது மடிக்கணும். எது வரைக்கும்னா நம்ம சென்டர் பேஜில் இருக்கல அது வரைக்கும். இப்போ கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இடது பக்கம் இருக்கிறத எடுத்து மேலே வைங்க. இப்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கோணம் கிடச்சிடும். அந்த நடு பகுதி இருக்குது பார்த்திங்களா மேலே, அது வந்து நல்லா முக்கோணமாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக மடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்ப கொஞ்சம் மேலே, நான் உங்களுக்கு மேலே காட்டியிருக்கேன். இப்போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பேப்பரை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிக்கணும். அதாவது நடு பகுதி வரைக்கும் மடிக்கணும். திரும்ப இடது பக்கமும் கீழே இருக்கக்கூடிய முக்கோணத்தை கொண்டு வந்து நம்ம பேப்பரினுடைய நடு பகுதியில் கொண்டு வந்து வைக்கிறோம், சரிங்களா? வச்சாச்சா. இப்போது அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் எலிவேஷனாக இருந்தது, அதை வந்து இப்போ வீடியில் இருக்க மாதிரி முன்னமும் பின்னமும் ஒட்டுங்க. அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதையும் எடுத்து இந்த சரி நம்ம பண்ணும்போது என்னென்னா அந்த முனைப்பகுதி வந்து நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக மடிச்சிடுங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பேப்பரை ரெண்டையும் சரியாக மடிக்கிறீங்க, ஈக்குவலாக மடிக்கிறீங்க. சரிபாதியாக இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பூ அமைப்பு கிடச்சிரும். இப்போது இதை சரிபாதியாக மடிக்கிறீங்க, வலது இடது பக்கமாக மடித்த பிறகு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ உள்ளுக்குள்ள ரெண்டு இருக்கும், அதில் ஒரு பகுதியை வெளியே இழுக்கிறீங்க. கொஞ்சமாக இழுத்து கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். பெரிய பகுதியில் சின்ன பகுதி வந்து நம்ம காம்பாக பயன்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம பூ எடுத்துக்கிறோம். பூவினுடைய கீழ்ப்பகுதியில் சின்னதாக கத்திரிக்கோல் வச்சு ஒரு வெட்டி ஒரு சின்ன ஒரு ஹோல் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இப்போது அந்த ஹோல் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம காம்பினுடைய சின்ன சிறு பகுதி எடுத்து அது மேலே வச்சு அது அந்த கேப்பில் நம்ம விட்டுறோம். அழகான பூ ரெடியாயிடுச்சு. இப்போது இந்த பூவை நீங்கள் நேரடியாக வச்சுக்கலாம், திரும்பியும் வச்சுக்கலாம். காகித கலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அழகாக தான் இருக்கும். இதே மாதிரி வண்ண வண்ணமான பூக்கள் எடுத்துக்கோங்க, வண்ண வண்ணமான காகிதம் எடுத்துக்கோங்க. அழகழகாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரையும் அசத்துங்க. அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.